நண்பர்களே, தோழர்களே, இந்தியாவின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு சமூகம் மறக்கவே கூடாத, தொடர்ந்து படிப்பணிகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய, தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அறிவுறுத்து கொண்டே இருக்கக்கூடிய, நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு உண்டு என்றால் அது கீழவன்மைதான். இந்த ஆவணப்படம் தொடர்பாக இந்த 6 ஆண்டு காலங்களில் இதை பாராட்டியும் எதிர்த்தும் மிக சிறப்பாக புகழ்ந்தும் மிக கடுமையாக விமர்சித்தும் எழுதப்பட்ட எந்த விமர்சனத்திற்கும் நான் இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. பதில் சொல்லக்கூடாது என்கிற அகங்கார மௌனம் அல்ல அது. ஒவ்வொருவரும் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்று பார்ப்பதன் வழியே ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னேயும் ஒரு வர்க்கம் இருக்கிறது என்கிற மாவோவின் தத்துவத்தை விமர்சனங்களிலும் நான் கண்டுகொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த ஆவணப்படம் தொடர்பாக டெக்னிக்கலாக, தொழில்நுட்ப ரீதியாக இதன் மேக்கிங் சம்பந்தமாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி இன்றைக்கு புதிதாக சொல்வதல்ல. 2005 ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி இந்த ஆவணப்படத்தை வெளியிட்ட நாளே ஒரு துயரமான நாள். அன்றைக்குத்தான் சென்னையில் வந்து தொடர்ந்து பெய்த மழைக்கு பிறகு நிவாரண உதவி கேட்டு போன 42 பேர் நசுங்கி செத்து போன ஒரு நாள். 46 பேரின் நினைவை போற்றுவதற்காக இந்த ஆவணப்படத்தை வெளியிட்ட அந்த நாளில் விழா துவங்குகிற போது அன்றைக்கு இறந்து போன 42 பேருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு தான் விழாவை துவக்க வேண்டியிருந்தது. சொன்னால் வியந்து போவீர்கள், இந்த படத்திற்காக நான் எடுத்த மொத்த ஸ்டாக் 42 மணி நேரம். 6 மணி நேரம் இல்லை, 42 மணி நேரம். அதில் 1 மணி நேரம் 8 நிமிடத்தை மட்டும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏனென்றால் 1 மணி நேரம் 8 நிமிடத்திற்கான 1 DVD-ஐ தான் சந்தைப்படுத்துவதற்கான பொருளாதார வசதி எங்களுக்கு இருந்தது, எனக்கு இருந்தது. இந்த படம் முழுவதும் நான் கொஞ்ச காலம் வங்கியில் பணியாற்றி விட்டு வேலையை விட்டு விட்டு வந்தபோது பணியாற்றிய காலத்தில் சேர்ந்த பணிக்குடை என்று வங்கி கொடுத்த பணம் தான் இந்த படத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய பணம். உண்மையில் இது 4-5 மணி நேர ஆவணப்படமாக வந்திருக்க வேண்டும். 1 மணி நேரமாக குறைப்பது என்று முடிவெடுத்த போது நான் சில காத்திரமான முடிவுகளை எடுத்தேன். சில செய்திகள் இடம்பெற்றால் அது தொடர்பான கடுமையான விவாதங்கள் வரும் என்று நான் கருதிய விஷயங்களை இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற செய்யவில்லை. ஏனெனில் என் முதன்மையான முழுமையான நோக்கம் இவைகளை பற்றி ஏதும் அறியாத ஒரு புதிய இளைஞனோ ஒரு மனிதனோ ஒருவரோ இதை பார்க்கிற போது அவருக்கு இந்த வரலாற்றை நேரடியாக சொல்வதை தவிர வேறு எந்த விவாதங்களையும் உருவாக்குவது என் நோக்கமாக இல்லை. ஆனால் இதிலிருந்து நிறைய விவாதங்களை பலர் உருவாக்கினார்கள். அவை எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஆவணப்படத்தை, அந்த ஆவணப்படத்தோடு கூடிய ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் எனக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா கனவுகளும் மெய்ப்பட வேண்டும் என்று விரும்புவதைப் போல காலம், சூழல், பொருள் எல்லாம் இசைந்து வந்தால் நிச்சயமாக இன்னொரு ஆவணப்படத்தில் படத்தில் இடம்பெற செய்ய முடியாமல் அச்சிலே தான் இடம்பெற செய்ய வேண்டிய அவசியமான ஆவணங்கள் இருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ். அவைகளை நீங்கள் படத்தில் பார்த்து வாசித்து விட முடியாது. பக்க கணக்கில் ஓடுகிற ஆவணங்கள் இருக்கிறது, தொடர்பான ஆவணங்கள். அவைகளெல்லாம் ஒரு புத்தகமாகத்தான் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு புத்தகமாக உருவாக்குகிற போது மேலும் சில காட்சிகளையும் இணைத்து இன்னும் ஒரு ஆவணப்படத்தை செய்கிற திட்டம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது உருவாகிற காலம் வருகிற போது வரட்டும். இந்த ஆவணப்படத்தை பொறுத்தவரையில் நான் மிக முக்கியமாக 1-2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். மிகச் சமீபத்தில் கூட, இந்த திரையிடலுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு கூட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்ட படம் என்று ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார் இணையத்தில். நான் வழக்கம் போல் அதற்கும் பதில் சொல்லவில்லை. இந்த அரங்கில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த படத்தின் உருவாக்கத்தில், தயாரிப்பில், அது வெளியிடப்படுகிற நாள் வரையில் இதன் உருவாக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள்
எவரும் எந்த குறுக்கீட்டையும் செய்யவில்லை. இந்த படத்தில் சாட்சிகளாக இடம்பெற்றிருக்கிற தோழர் தியாகு, தோழர் கஸ்தூரி ரங்கன், தோழர் மாயாண்டி பாரதி, தோழர் தேவூர் கோபால் போன்றவர்கள் இந்த ஆவணப்படம் எடுத்த காலத்திலேயே மார்க்சிஸ்ட் கட்சியிலே இருந்து இல்லாமல் வெளியேறிய நிலையிலே இருந்தவர்கள். அவர்களை சந்திப்பதில் சிலருக்கு வருத்தங்கள் இருந்தது. ஆனால் அதையும் மீறி அந்த வரலாற்றோடு தொடர்புடைய எவரையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன். இன்னும் சொல்லப்பட வேண்டிய உண்மைகள் இருக்கிறது என்று விமர்சிக்கிறவர்களுக்கு பார்த்து நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். இதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளில் உண்மைக்கு மாறான எது இருந்தாலும் நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வேன், அந்த விமர்சனத்தை நான் ஏற்பேன். ஆனால் இதில் அது இல்லை இது இல்லை என்று இடம்பெறாத ஒன்றை அது ஏன் இடம்பெறவில்லை என்பதற்கான நியாயங்களை என்னோடு விவாதிக்காமல் ரொம்ப குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். இரஞ்சியூர் கோபாலகிருஷ்ணனாடு கொலை வழக்கு சம்பந்தமாக இந்த படத்தில் சில காட்சிகள் இடம்பெறுகிறது. ஒரே ஒரு இடத்தை மட்டும் நான் காலம் கருதி சொல்கிறேன். தலைகுப்புற கொல்லப்பட்டு கிடக்கும் இரஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடுவின் புகைப்படம் தமிழ்நாட்டில் முதன் முறையாக இந்த ஆவணப்படத்தில் தான் வெளியாகிறது. ஒரு பத்திரிகை செய்தியிலே கூட அது வர இல்லை. ஏனெனில் அப்படி ஒரு மிராஸ்தார் கொல்லப்பட்டு கிடப்பதை பத்திரிகை செய்தியாக பார்த்தால் மிராஸ்தார்கள் பயந்து நடுங்கி போவார்கள் என்று அரசும் பத்திரிகைகளும் அஞ்சுகிறது. தமிழ்நாட்டில் முதன் முறையாக கோபாலகிருஷ்ண நாயுடு கொல்லப்பட்டு கிடக்கிற படத்தை இந்த ஆவணப்படத்திலே தான் தமிழகம் பார்த்தது. ஒன்று, அந்த கொலைக்கு யார் காரணம் என்று ஒரு விவாதம். இந்த நான் ஒரு வரி சொல்கிறேன். இந்த படத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படி இருந்தது, ஆனால் உள்ளூர் தீர்ப்பு வேறு விதமாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறேன். உள்ளூர் தீர்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறேனே தவிர கோபாலகிருஷ்ண நாயுடு கொலையில் நேரடியாக பங்கு பெற்ற கொரில்லா படையைச் சேர்ந்த போராளிகள் இந்த ஆவணப்படத்தில் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அதை செய்தார்கள், இந்த இயக்கம்தான் அதை செய்தது என்பதை ஏன் பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லவில்லை என்பதை இந்த ஆவணப்படம் வெளியாவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது, இந்த ஆவணப்படம் வெளியாவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒரு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். மார்க்சிஸ்ட் இயக்கத்தோழர்கள் தான் அந்த அனிகலேஷனை தீர்மானித்து இயக்கி செய்தார்கள் என்பதை நீங்கள் ஏன் குறிப்பிடவில்லை என்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் நேரடியாக அந்த கொலையில் பங்கு பெற்ற கொரில்லா படையினுடைய தோழர்களோடு நான் உரையாடிய போது, நேரடியாக இப்போது இயக்கம் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதை நீங்கள் தெரியப்படுத்தக்கூடாது என்றவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் இன்றைக்கும் இப்போதும் 1980 டிசம்பர் 14 படுகொலை செய்யப்பட்ட இரஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 16 குற்றவாளிகளில் 15 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 பேரும் சந்தேகத்திற்கிடமிட்ட முறையில் விடுதலை ஆன பிறகு இன்னும் ஒருவர் தேடப்பட்ட குற்றவாளியாக இருக்கிற நிலைமையில் 1980 இதற்கு இடையில் இன்னும் 90, 2000, 2010, 2014 33 ஆண்டுகளாக அந்த வழக்கு இன்றைக்கும் இப்போதும் நிலுவையில் இருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருப்பதால் நேரடியாக வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கேட்டார்கள். ஒருவேளை நான் அதை செய்திருந்தால் பாரதி கிருஷ்ணகுமார் காட்டி கொடுக்கிறார் என்ற விமர்சனத்தை எளிதாக செய்திருப்பார்கள். நான் இடம்பெற செய்யவில்லை என்பதால் பாரதி கிருஷ்ணகுமார் வரலாற்றை மறைக்கிறார் என்று பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் என் மனசாட்சிக்கும் நான் வளர்ந்து உருவான என்னுடைய இடதுசாரி முற்போக்கு சிந்தனைகளுக்கும் நேர்மையாக இந்த ஆவண திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறேன். என் நேர்மையை நான் அறிவேன். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தி கூட உண்மைக்கு புறம்பான செய்தி இல்லை என்பதையும், இதில் இடம்பெற்ற அனைத்து செய்திகளும் 100% திரிபற்ற வரலாற்று உண்மைகள் என்பதையும் என்னால் எந்த அரங்கிலும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். ஆனால் இது தொடர்பாக சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இன்னும் இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. என்னென்னலாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ஒரு மிக நீண்ட பட்டியல் இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் இலக்கியவாதிகள் இதை எப்படி பார்த்தார்கள், தமிழ்நாட்டின் பத்திரிகைகள் இதற்கு எப்படி எதிர்வினை செய்தன, இந்த படுகொலைக்கு தமிழ் சமூகம் என்ன எதிர்வினை செய்தது,
44 பேர் கொல்லப்பட்டதற்கு கடையடைப்பை மதுரையில் நடத்தினார்களா, திருப்பூரில் நடத்தினார்களா, எந்த ஊரில் நடந்தது, யார் யார் எதிர்வினை செய்தார்கள், எந்தெந்த தலைவர் என்னென்ன அறிக்கை கொடுத்தார்கள், யார் யார் போய் பார்த்தார்கள், யார் யார் போய் கடைசி வரை பார்க்கவே இல்லை, எல்லாம் நீண்ட பட்டியல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கோபாலகிருஷ்ண நாயுடு கொலைக்கு ஒரு விதத்தில் அந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய தோழர்த்தியாக இந்த அரங்கின் மேலே அமர்ந்திருக்கிறார். சற்று முன்னதாக அவர் சிறைக்கு போய்விட்டார். அந்த பணிக்காகவே வெண்மணி இழைப்பு ஒரு சாதாரண விவசாய கூலியாக பணியாற்றிய பெருமை உடைய தோழர் அவர். அந்த 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 80 டிசம்பர் 14 நடந்த பணியை நிறைவேற்றுவதற்காக வெண்மணிக்கு போய் அங்கே ஒரு சாதாரண விவசாய கூலியாக பண்ணையில் வேலை பார்த்து அந்த செயல் திட்டம் நிறைவேறுவதற்கு சற்று முன்பு வேறொரு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சிறைக்கு போய்விட்டார். ரொம்ப நுட்பங்களை அவர் அறிந்தவர், அந்த வரலாற்றை உள்ளும் புறமுமாக அவர் அறிந்தவர். இன்றைக்கும் கூட இந்த மண்ணுக்கு போனால் அவரோடு அவர் அங்கு தலைமறைவாக பணியாற்றிய காலத்தில் இருந்த தோழர்கள் அவரை பற்றி மிகுந்த நெருக்கத்தோடு என்னிடத்தில் நினைவு கூறுவதை நாங்கள் இப்போது பரிமாறிக்கொண்டோம். இப்படி சொல்லப்பட வேண்டிய வரலாறுகளும் செய்திகளும் இன்னும் மேக இருக்கிறது. அவைகளை எழுத வேண்டும், அவைகளை உருவாக்க வேண்டும் என்கிற கனவும் ஆசையும் எனக்கு இருந்தாலும் கூட அதற்கு அதை உருவாக்குவதற்கான பொருளாதார ரீதியான சிரமங்கள் காரணமாக தள்ளிக்கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்வில் மனசங்கடத்தில் திரும்பும் பணம் முதலீடு செய்தால் அது உங்களுக்கு தெரியும். ஆவணப்படங்களுக்கு சந்தை இல்லை, ஆவணப்படங்களுக்கு திரையரங்குகள் இல்லை, ஆவணப்படங்களை 250 ரூபாய் முன் வெளியீட்டு திட்டத்தில் 250 ரூபாய் என்று விலை வைத்து 200 ரூபாய் முன் வெளியீட்டு திட்டம் என்று முடிவெடுத்து போட்ட பணத்தை எடுப்பதற்கு 3-4 ஆண்டுகளானதை விடவும் இதே படத்தை 30 ரூபாய்க்கு எனக்கே விற்றிருக்கிறார்கள். திரையிடுவதற்கான ஒரு குறைந்தபட்ச அனுமதியை கூட கேட்காமல் டிக்கெட் போட்டு காட்சிகளை ஏற்பாடு செய்து எனக்கு தகவலே கூட சொல்லாமல் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் எங்கோ ஐரோப்பாவில் கனடாவில் ஒரு சின்ன தமிழரின் வீட்டில் ஒரு பின்னிரவில் ஏற்பாடு செய்கிற கூட்டத்திற்கு மின்னஞ்சலில் அனுமதி வாங்கி கொண்டு கட்டணம் செலுத்துகிறார்கள். அதுவும் நடக்கிறது. ஆனால் காலம் சூழல் எல்லாம் வாய்க்கிற போது மீண்டும் இந்த இதனுடைய தொடர்ச்சியை இதில் இன்னும் சொல்லப்பட வேண்டியதாக சொல்லியே தீர வேண்டியதாக நான் கருதி சேகரித்து வைத்திருக்கிற செய்திகளை சொல்லுவதற்கான உற்சாகத்தை இத்தகைய சந்திப்புகள் எனக்கு உண்டாக்குகிறது. அதுவும் இந்த 10 நாளாக இந்த அழைப்புதலை பார்த்ததுக்கு பிறகு இந்த தீவிரம் கொஞ்சம் கூடியிருக்கிறது. ஏப்ரலில் போய்விடலாமா, மே மாதம் போய்விடலாமா, ஜூனில் துவங்கி விடலாமா, ஒருவேளை இப்போது அவர்கள் வெண்மணியிலே வந்து அந்த நினைவில்லத்தை மிக பெரிதாக உருவாக்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த புதிய நினைவிடத்தை ஏப்ரல் மே மாதத்தில் துவக்கினால் அந்த நினைவிடத்தை திறக்கிற விழாவை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 2ஆம் பகுதியை துவங்கி விடலாமா என்கிற ஒரு கனவு ஒரு 10 நாட்களாக நீங்கள் இதை திரையிடுவது என்று தீர்மானித்து மூலமாக உயர்ந்திருக்கிறார். நான் சொல்ல வந்தது ஒன்றுதான். இரஞ்சூர் கோபாலகிருஷ்ணனுடைய கொலை வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது. நான் நாடு விடுதலை இழந்த பிறகு 47க்கு பிறகு அல்லது இன்றைக்கு வரைக்கும் கூட சொல்ல போனால் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கம் ஒரு கொலையை நிகழ்த்திவிட்டு அதற்கு தார்மீகமாக பொறுப்பேற்று கொண்ட ஒரு நாகரிகமான கொலை உண்டென்றால் அது இரஞ்சூர் கோபாலகிருஷ்ணனுடைய கொலை வழக்கு தான். இதர இயக்கங்களில் இடம் சீட்டு தொகுதி அதிகாரம் சம்பந்தமாக நடக்கிற கொலைகளை எல்லாம் அரசியல் கொலைகள் என்று நான் பார்க்கவில்லை. அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் படுகொலைகளில் இயக்கம் பொறுப்பேற்று கொண்ட ஒரு கொலை அது. கொலை நடந்த மறுநாள் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பேருந்துகளில் அவர்கள் வீசி எறிந்த துண்டு பிரசுரங்கள் ஒன்று என்னிடம் இருக்கிறது. அதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும். ஏன் இதை செய்தோம் என்று உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு இயக்கம். அதை எப்படி செய்தார்கள்? முதல் குற்றவாளியாக வழக்கில் சேர்க்கப்பட்ட நந்தன் உண்மையிலேயே முதல் குற்றவாளியா? பிறகு நந்தன் என்னானார்? பிறகு நந்தன் ஏன் கொலை செய்யப்பட்டார்? இன்னும் தொடர்ந்து இதற்குள்ளும் முன்னும் பின்னும் பேசுவதற்கு நிறைய செய்திகள் நிறைய ஆவணங்கள் இருக்கிறது. நான் மீண்டும் நிறைவு செய்ய விரும்புகிறேன். காலம் சூழல் பொருள் அனுமதித்தால் இதன் தொடர்ச்சியான இன்னொரு ஆவணப்படத்தை நிச்சயம் நான் மனசாட்சியோடு நேர்மையோடு தமிழ் சமூகத்திற்கு செய்து கொடுப்பேன். உருவாக்கியிருக்கிற இந்த ஆவணப்படத்தை பொறுத்தவரையில் ஆவணப்படங்களில் வழக்கமாக இடம்பெறாத இசைக்கோர்வையை இந்த படத்தில் இடம்பெற செய்தோம்.
ஒரு பாடலை இதில் பாட வைத்தோம். அந்த பாடலை பாடுவதற்காக நாங்கள் அழைக்கும் ஒரு கலையிரவு நிகழ்ச்சியில் சந்தித்த ஒரு கிராமத்து பெண்மணியின் குரல் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவரை தான் பாட அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் அவருக்கு இசையோடு சேர்ந்து பாடுகிற அனுபவம் இல்லை. ஸ்டுடியோக்குள்ள வந்த உடனே அவருக்கு பாட்டு நின்று போயிடுச்சு. அந்த காதில் வச்சுட்டாக்க அவருக்கு பாட வராது. ஆனால் காதில் ட்ராக் வாங்கிக்கிட்டு தான் அவங்க பாடணும். காதில் ட்ராக் வச்ச உடனே பாடுறது அப்படியே நின்றோம். ஏறக்குறைய ஒரு நாள் பூராவிலும் வந்து அது போராட்டமாகி கடைசியில் என்ன முடிவு எடுத்தோன்னா, சரி வேண்டாம், இசையே இல்லாமல் அவர் தனியாக பாடட்டும், பிற்பாடு இசையை அதோடு இணைக்கலாம்னு முடிவு எடுத்து அவரை தனியாக அதெல்லாம் எடுத்த உடனே அவர் ஃப்ரீயாக பாடினார். கண் கலங்கி அழுது பாடினார். ஆனால் பாடி முடித்ததுக்கு பிறகு அந்த பாட்டும் ட்ராக்கும் மேட்ச் பண்ண முடியல, ரொம்ப தொந்தரவாயிடுச்சு. அதனால் முதல் 4 வரிகளை மட்டும்தான் அந்த படத்தில் இடம்பெற வச்சோம். நிச்சயமாக ஒரு சந்திரரே சூரியரே எந்தாயே சோதரரே ஈரக்குலையாடுதே அம்மா நெஞ்சுக்குடி வேகுதே வேறு விதைச்சவரை வெள்ளாம கண்டவரை காலம் கருப்பானதே அங்கே தாலி அறுப்பானது என்று தனிக்கூடி எழுதியிருந்தார். அதே பாடலை அதே பெண் வெளியீட்டு விழா அரங்கில் மேடையில் நிகழ்ச்சி துவங்குகிற போது பாடினார். பாடி அவர் உண்டாக்கிய துயரமும் கனமும் அழுத்தமும் நிகழ்ச்சி முடிகிற 4 மணி நேரமும் அந்த அவையில் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கு இசைக்கு போர்வையாக பாட முடியாத அந்த செல்விதான் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் புதுக்கோட்டை செல்வியாக மாபெரும் கிராமிய பாடலாக உயர்ந்திருக்கிறார். இப்படி இது சம்பந்தமாக பரிமாறிக்கொள்வதற்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்ப நான் விரைவில் எழுத வேண்டுகிறேன். அன்றைக்கு வெண்மணியின் நாட்டாமையாக ஒருவர் திறந்தார், கிழவன் நாட்டாமையாக. அவர் எங்களுக்கு பேட்டியே கொடுக்கவில்லை, இறுதி வரை கொடுக்கவில்லை. நாங்கள் போய் வெண்மணியில் இறங்கினதும் அவர் ஓடி போயிடுவார், எங்களை பார்த்ததும் ஓடி போயிடுவார். எனக்கு அது வந்து அவர் ரொம்ப விரட்டி கடைசியில் பிடிச்ச போது அவர் சொன்னார், நான் என் வாழ்நாளில் மறந்து விடுகிற ஒரு கொடுங்கம், மறந்து விட வேண்டும் என்று கருதுகிற ஒரு கொடுங்கனவு அது. மனைவியையும் மகளையும் தாயையும் இழந்த நான் அதிலிருந்து மீண்டு ஒரு வாழ்க்கைக்கு வேறு ஒரு பெண்ணோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் இறந்து போன மனைவியை நினைத்து அழுவதை கலங்குவதை என் மனைவி இப்போது பார்த்தால், அவள் இன்னும் என்னை ஆற்றுப்படுத்தவில்லை என்று நான் கருதுவதாக அவள் நான் அஞ்சுகிறேன். ஒரு நாளும் என்னால் இதை யாரோடும் பகிர்ந்து கொள்ளவே முடியாது என்று எங்களுக்கு இறுதி வரை ஒரு பேட்டி அளிக்கவில்லை. பிறகு விசாரித்து தெரிந்து கொண்டேன், வெண்மணி தொடர்பாக யார் பேச வந்தாலும் யார் விசாரிக்க வந்தாலும் வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்த உடனேயே கொள்ளைக்கு ஓடி போய் விடுவது அவருடைய கணபதியின் பேர். இப்போது வெண்மணி நினைவிடம் இருக்கிற இடத்துக்கு எடுத்துவிட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார், எத்தனை வருஷம் கழிச்சு எவன் வந்தாலும் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு ஆறிக்கிட்டு இருக்க இந்த புண்ணை கீறி கீறி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, 10 நாளைக்கு உடம்பு சோகம் இல்லாமல் படுத்துட்டேன்னா, இந்த துயரம் திரும்ப வந்து அடிச்சு நான் 10 நாளைக்கு முடியாமல் படுத்துட்டேன்னா, இன்னைக்கு என்ன நம்பியிருக்கிறேன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் 10 நாளைக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு யார் உதவிய வராதியா? அவங்கிட்டையும் பேச முடியாது. பகிர்ந்து கொள்ளவே முடியாத மாபெரும் துயரத்தோடு கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இதையும் கூட பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் மீண்டும் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சூழலுக்காக, இந்த முயற்சிக்காக, மறக்கவே கூடாது இந்த வரலாற்றை நினைவுபடுத்தியதற்காக சமூக ஆய்வு மையத்திற்கு, அதன் தோழர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்னும் விடுபட்டிருக்கிற செய்திகளை தொகுத்து ஒரு ஆவணப்படமாக்கும் முயற்சியை நான் தொடங்குவேன் என்று நான் நம்புகிறேன். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இதில் எந்த ஒரு வெளி சக்தியின் ஆதிக்கத்திற்கும் கட்டுப்படாமல் நான் வளர்ந்து ஆளான சூழலில் எனக்கே உள்ள செருக்கோடும் நேர்மையோடும் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேன் என்பதையும், இதில் இடம்பெற்ற செய்திகளில் ஒன்று கூட உண்மைக்கு மாறானது அல்ல என்றே என் விரல்களில் அனைத்து விரல்களின் ரேகையையும் பதித்து இந்த அரங்கத்திற்கு அந்த உண்மையை நினைவுபடுத்த விரும்புகிறேன், நிலைநிறுத்த விரும்புகிறேன். நன்றி.